சரக்கு மற்றும் சேவை வரி கணக்கு தாக்கல் செய்ய வரும் ஜூன் முப்பதாம் தேதி வரை கால அவகாசம் வழங்கி தமிழக அரசு அவசரச் சட்டம் பிறப்பித்துள்ளது இதற்கான ஒப்புதலை தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் நேற்று வழங்கினார் நாடு முழுவதும் கடந்த இரண்டாயிரத்து பதினேழு முதல் ஜிஎஸ்டி வரி வசூலிக்கும் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இதுவரை தமிழகத்தில் வணிக வரித்துறை சார்பில் சரக்குகளுக்கு மட்டுமே வரி வசூலித்து வந்த நிலையில் தற்போது சேவைகளுக்கு சேர்த்து மாநில அரசு வரி வசூலிக்கிறது மூன்று விதமான வரி விகிதம் வசூலிக்கப்பட்டு மத்திய மாநில அரசுகள் பிரித்துக் கொள்கின்றன சரக்குகள் மற்றும் சேவை வரி செலுத்தும் ஒன்பது லட்சம் வணிகர்கள் பதிவு செய்துள்ளனர் இதில் உற்பத்தி பிரிவை சேர்ந்த வணிகர்கள் வரி செலுத்துவதற்கான உச்சவரம்பு ஐந்து லட்சம் ரூபாய் என்றும் மாநிலத்துக்குள் பொருட்களை வாங்கி வணிகர்களுக்கான வரி வரம்பு பத்து லட்சம் ரூபாய் என்றும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு மாதமும் இருபதாம் தேதிக்குள் வரவு செலவு மற்றும் இருப்பு பொருட்கள் குறித்த கணக்கு விவரங்களை அந்தந்த மண்டல வணிக வரி அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் இந்த நிலையில் கொரோனா பரவுவதை கட்டுப்படுத்த கடந்த மார்ச் இருபத்தி நான்காம் தேதி முதல் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் கணக்குகளை சமர்ப்பிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதையடுத்து கணக்குகளை தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்க வணிகர்கள் கோரிக்கை வைத்தனர் ஏற்று மத்திய அரசு சார்பில் கணக்குகளை தாக்கல் செய்ய வரும் ஜூன் முப்பதாம் தேதி வரை கால அவகாசத்தை நீட்டிக்கலாம் என மாநில அரசுகளுக்கு அறிவுரை வழங்கியது இது தொடர்பாக மாநில அரசு முடிவெடுக்கலாம் என்று தெரிவித்தது அதன் பேரில் வரும் ஜூன் முப்பதாம் தேதி வரை கால அவகாசம் அளிக்கும் வகையில் தமிழக அரசு அவசர சட்டம் கொண்டு வந்துள்ளது பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்